Kurunji Senior Secondary School CBSC, Namakkal Successful result producing school in state every year administered by the board of directors with over 35 years of experience in the teaching field special attention on art craft music dance silambam yoga skating and karate focus on hindi sabha and spell bee olympiad exams smart class for effective and innovative learning and well furnished library solitary importance on sports and games in state and national level What's up facilities to know activities of students and school inside the campus NEET JEE IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers admission registration for classes LKG 2 plus 2 Kurunji Educational Institution Kaveti Pati Namakal. admission in progress CBSE KG 212 contact 902589 5176 metric

அப்படின்னு வந்து எங்கள் ஆர்ஜினில் பிளேஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு அதில் ஃப்ளோ ஓவர கரண்ட் கரண்ட்டு வந்து டென் ஆம்பியர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒய்ஆக்சிஸில் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டிஸ்டன்ஸில் டெல் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம் மேக்னட்டிக் ஃபீல்டோட வேல்யூ அப்போ டெல்டா எக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒன் சென்டிமீட்டர் இப்போ ஜென்ரலாக அதோடய ஃபார்முலா அப்படின்னு நம்ம கன்ட்ரோ கன்ஸ்டர் பண்ணோம் அப்படின்னா மேக்னட்டிக் ஃபீல்ட்

Uh, 1 centimeter is converted into meter 1 into 10 power minus 2 meter 1 into 10 power minus 2 meter so uh, dl value is 10 power minus 2 meter next uh, large current uh, current i is equal to 10 ampere current i is equal to 10 ampere next uh, radius r is equal to zero point 0.5 meter radius r is equal to 0 0.5 meter. Next, the nu naught divided by 4 pi. Nu naught divided by 4 pi is a constant. The constant value is 10 power minus 7. Nu naught divided by uh, 4 pi value is 10 power minus 7. Next, the angle. The theta is equal to 90 degree. So, sine 90 value is 1. So, sine 90 value is 1. So uh, this value is substitute in above equation. This value is substitute in above equation. Uh, the new naught divided by 4 pi value is 10 power minus 7. Next uh, current value is 10. In uh, DL value is 10 power minus 2 in the uh, sine theta. So theta is equal to 90. So sine 90 value is 1. Next uh, r value is R value is 0.5 ஸ்கொ பாயிண்ட் ஃபைவ் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் டொண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டென் பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஃபோர்னு வரும் அது பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்போ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்னு வரும் அப்போ அந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவை நான் எதில் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்போ சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ அப்படின்னு சேஞ்ச் ஆகும் சரி இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா டிபி வெக்டர் டிபி வெக்டரோட வேல்யூ மேக்னடியூட் ஆஃப் டிபி வெக்டரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட் டெஸ்லா ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட் டெஸ்ட்லாம் நெக்ஸ்ட்டு இப்போ இதோட டேரக்ஷன் நான் கால்குலேட் பண்ணுறேன் டேரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணுறேன் அப்போ த டேரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு இன் இஸ் இன் த ப்ளஸ் இஜடட் டேரக்ஷன் அப்போ அதோட டேரெக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த டேரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளஸ் இஜட் டேரக்ஷன் அப்போ வந்து டி டிஎல்லும் ஆரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பர்பண்டிகுலர் அப்போ பர்பண்டிகுலர்னால் என்ன வரும் கிராஸ் ப்ராடக்ட் அப்போ டிஎல் கிராஸ் ஆர் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் இன்ட்டு ஐ கேப் கிராஸ் ஒய் இன்ட்டு ஜே கேப் அப்போ ஐ கிராஸ் ஜேவை வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கே அப்போ வந்து பார்த்தோன்னா ஒய்ஸ் ஈக்குவல் டெல்டா எக்ஸ் இன்ட்டு ஐ கேப் கிராஸ் ஜே கேப் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டெல்டா எக்ஸ் இன்ட்டு கே கேப் டெல்டா எக்ஸ் இன்ட்டு கே கேப் இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது கிராஸ் ப்ராடக்ட்னாவே என்னென்னா ஐ கிராஸ் ஜே ஐ கேப் கிராஸ் ஜே கேப்பை வந்து நம்ம என்ன எடுத்துருப்போம் அப்படின்னா கே கேப் நெக்ஸ்ட்டு ஜே கிராஸ் கேவை வந்து ஐ கேப் நெக்ஸ்ட்டு கே கிராஸ் ஐ ஈக்குவல் டு ஜே கேப் सरिया ओके और द नेक्स्ट नेक्स्ट प्रॉब्लम अब अโดட डायरेक्शन वन एंदा डायरेक्शन இருக்குனா प्लस जेड डायरेक्शन नेक्स्ट 4.6 ए स्ट्रेट वायर कैरिंग अ करंट ऑफ 12 एम्पीयर इज बेंड इनटू अ सेमी सर्कुलर आर्क ऑफ रेडियस 20 सेंटीमीटर as shown in figure कंसीडर द मैग्नेटिक फील्ड बी एट द सेंटर ऑफ द आर्क व्हाट इज द मैग्नेटिक फील्ड due to the straight segment. Next uh, B uh, in, in what way the contribution of contribution to B from semicircle differ from that uh, that of a circular loop and in what way does it resemble what, what would, would your answer be different if the wire

சேஞ்ச் பண்ணுறோம் அப்போ செமி சர்க்குலராக சேஞ்ச் ஆகும்போது அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோவா இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு இப்போ என்ன கா நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா பி அட் த சென்டர் ஆஃப் த ஆர்க் மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் த ஆர்கில் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட் வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த ஸ்டேட் செக்மெண்ட் அப்போ ஸ்டேட் செக்மெண்ட்டோட மேக்னெட்டிக் மே மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணும் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் இன் வாட் வே தான்ட்ரிபியூஷன் டு பி ஃப்ரம் ஏ செமி சர்க்குள் டிஃபர் ஃப்ரம் த ஃப்ரம் த டாப் சர்க்குலர் லூப் அண்ட் இன் வாட் வே டஸ் இட் ரிசம்பிள் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உட் யூர் ஆன்சர் பி டிஃப்ரெண்ட் இஃப் த ஒயர் வேர் பெண்ட் இன்டு செமி சர்க்குலர் ஆர்க் ஆப் த சேம் ரேடியஸ் பட் இன் த ஆப்போசிட் வே அது சொன்னின் ஃபிகர் அப்போ ஃபர்ஸ்ட்டு ஒன் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா த ஸ்ட்ரெயிட் ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்கலேட் பண்ணுவோம் வாட் இஸ் த மேக்னட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட்டோட மேக்னட்டிக் ஃபீல்டு அப்போ வந்து என்னென்னா எங்கே கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்குது ஸ்ட்ரெயிட் ஒயரை தான் நம்ம என்னவாக கன் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செமி சர்க்குலர் ஆர்க்காக கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா அட் த சென்டரில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும் அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா டிஎல் அண்ட் ஆர் ஃபார் ஈச் எலமெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் செக்மெண்ட் ஆர் பேரலல் அப்போ வந்து பார்த்தோன்னா டிஎல்லும் அதோட லென்த்தும் ஆரும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கும் அப்போ பேரலாக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா டிஎல் கிராஸ் ஆர் டிஎல் கிராஸ் ஆரோடய வேல்யூ வந்து என்ன ஆகிரும் ஜீரோ ஆயிரும் டிஎல் கிராஸ் ஆரோடய வேல்யூ வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஜீரோ ஆயிரும் அப்போ ஸ்டேட் செக்மெண்ட்டுக்கு டு நாட் கான்ட்ரிபியூட் பி அப்போ வந்து அங்கே வந்து என்ன இருக்காது அதோட பியோட கான்ட்ரிபியூஷனே இருக்காது எங்கள் ஒரு ஸ்டேட் செக்மெண்ட்டில் பியோட கான்ட்ரிபியூஷனே இருக்காது சரியா அதான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒனக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்னென்னு சொல்கிறாங்க இன் வாட் வே த கான்ட்ரிபியூஷன் டு பி ஆஃப் செமி சர்க்கிள் இப்போ செமி சர்க்கிள் எடுக்கிறேன் அப்போ செமி சர்க்கிள் அப்படின்னு நம்ம கன்ஸ்ட் பண்ணுறோம் அப்போ செமி ஃபார் ஆல் செக்மெண்ட் ஆஃப் செமி சர்க்கிள் ஆர்க் ஃபார் ஆல் செக்மெண்ட் ஆஃப் செமி சர்க்கிள் ஆர்க் டிஎல் கிராஸ் ஆர் ஆர் ஆல் பேரலல் டு ஈச் அது டிஎல் கிராஸ் ஆருங்கிறது வந்து எப்படி இருக்கும் எல்லா செக்மெண்ட்டுக்குமே பேரலாக தான் இருக்கும் ஆல் சான்ட்ரிபியூஷன் ஆட் அப் த மேக்னெட்டிக் மேக்னிட்யூட் ஹென்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் பி ஆஃப் இயர் செமி சர்க்குலர் ஆர்க் இஸ் கிவன் பை ரைட் ஹேண்ட் ரூல் அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த செமி சர்க்குலர் ஆர்க்குக்கு வந்து நம்ம என்ன ரூலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுறோம் அப்போ அந்த ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி இதோடய மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணும்போது இதோட மேக்னிடியூட் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் நைன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் டெஸ்ட்டில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பிளெயின் ஆஃப் பேப்பருக்கு வந்து பார்த்தோன்னா நார்மல் நார்மல் மீன்ஸ் பர்பண்டிகுலர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னது ஒரு செமி சர்க்குலர் பாத்துக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக என்னது ஒரு செமிங்கும் போது அங்கே வந்து நம்ம ஃபீல்டு இருக்கும் அதே வந்து பார்த்தோன்னா ஒரு சர்க்குல் அப்படிங்கும் போது நமக்கு அங்கே வந்து ஃபீல்டு வந்து அதோட பியோடய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்காது சரியா ஓகே அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா இதில் வுட் யுவர் அவர் ஆன்சர் பி டிஃப்ரெண்ட் இன் த ஒயர்

சரியா அப்போ வந்து மேக்னிட்யூடு வேல்யூ வந்து பார்த்தோன்னா பியோட மேக்னிடியூட் வேல்யூ வந்து பார்த்தோன்னா சேமாக தான் இருக்கும் அதே அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டேரக்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஏவுக்கும் பிக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்கும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட் செவன் இப்போ ஃபோர் பாயிண்ட் செவன் கொஸ்டின் கன்சிடர் கன்சிடர் ஏ டைட்லி ஊண்ட் டென் டர்ன் காயில் ஆஃப் ரேடியஸ் டென் சென்டிமீட்டர் கேரிங் ஏ கரண்ட் ஆஃப் ஒன் ஆம்பியர் வாட் இஸ் த மேக்னிட்யூட் ஆஃப் த மேக்னட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த காயில் அப்போ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு வந்து ஹண்ட்ரட் டவுன் இருக்குது ஹண்ட்ரட் டவுன்ஸும் நெக்ஸ்ட்டு டென் சென்டிமீட்டர் ரேடியோல இருக்க ஒரு காயிலை கன்ஸ்ட்ரெக்ட் பண்ணுறோம் அந்த காயில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் ஆம்பியர் கரண்ட் எவ்வளோ காயில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது ஒன் ஆம்பியர் கரண்ட் வாட் இஸ் த மேக்னிட்யூட் ஆஃப் வாட் இஸ் த மேக்னிட்யூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்ட்ரு ஆஃப் த காயில் அப்போ அந்த காயிலோட சென்டரில் வந்து எவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னிட்டிக் மே மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்போ கொஸ்டினை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ரேடியஸ் ரேடியஸுங்கிறது நம்ம என்னென்ன கன்ஸ்டர் பண்ணியிருக்கோம் ஆர் ஆரோடய வேல்யூ டென் சென்டிமீட்டர் ஆரோட வேல்யூ டென் சென்டிமீட்டர் அப்போ டென் சென்டிமீட்டரை நான் வந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறேன் அப்போ மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் மீட்டர் நெக்ஸ்ட்டு ஹவு ஹெனி டவுன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என் டவுன்ஸ் அப்போ வந்து என்னோடய வேல்யூ வந்து என்னது ஹண்ட்ரடு நெக்ஸ்ட்டு கரண்ட்டு எவ்வளோ கரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னாம் பேர் கரண்ட்டு அப்போ ஒன்னாம் பேர் கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன கே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபீல்டு அப்போ ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பிசிஈக்குவல் டு நியூ நாட்டு என்ஐ டிவைட் பை டூ ஆர் பிசி ஈக்குவல் டு நியூ நாட்டு என்ஐ

டூ இன்ட்டு ஆர் ஆரோடய வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் சாரி டென் சென்டிமீட்டரா டென் சென்டிமீட்டர் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா டென் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூன்னு எடுப்போம் அப்போ பேஸ் சேமாக இருந்தால் பவர் அப்படியே ஆட் பண்ணுவோம் அப்போ பவர் வந்து டென் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூனால் அதை வந்து வேல்யூ அதோடய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா டென் பவர் மைனஸ் ஒன் இப்போ இது எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்போ இதோட இதோட சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா டூ பை இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் டூ பை இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோரு அப்போ டூ இன்ட்டு பையோட வேல்யூ நமக்கு தெரியும் பையோட வேல்யூ எவ்வளோன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோரு இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் அப்போ இதெல்லாம் இதை சிம்பிஃபை பண்ணோம் அப்படின்னா இப்போ பீஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் டெஸ்ட்லாம் அப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட் டவுன்ஸும் டென் சென்டிமீட்டர் ரேடியோ இருக்க ஒரு காயில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்போ அந்த காயிலில் அதோடய மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்ட்ராக சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதோட சென்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் டெஸ்ட்லாம் சரி அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபோர் பாயிண்ட் எயிட் ப்ராப்ளம் எ லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் ஆஃப் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் கேரி கேரிங்கிங் ஸ்டெடி கரண்ட் ஐ த கரண்ட் ஐ இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் திஸ் கிராஸ் செக்ஷன் கால்குலேட் த மேக்னட்டிக் ஃபீல்ட் இன் த ரீஜியன் ஆர் கிரேட்டர் தன் ஏ ஆர் ஆர் லெஸ் தேன் ஏ அண்ட் ஆர் கிரேட்டர் தன் ஏ ஆர் லெஸ் தேன் ஏக்கும் ஆர் கிரேட்டர் தன் ஏக்கும் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறோம் அப்போ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ஸ்டெயிட் ஒயரை கன்சிடர் பண்ணுறோம் அந்த அதோடய சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அதோட ரேடியஸை வந்து நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அதில் வந்து என்னது ஒரு ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோ ஆகுது அந்த ஸ்டெடி கரண்ட் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஐங்கிற கரண்ட்டு அந்த ஐ கரண்ட் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் திஸ் கிராஸ் செக்ஷன் அந்த ஐங்கிற கரண்ட்டு எங்கன்னா இந்த கிராஸ் செக்ஷனில் யூனிஃபார்மாக என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்போ வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் த மேக்னட்டிக் ஃபீல்ட் இந்த ரீஜியன் எந்த ரீஜியன் அப்படின்னா ஆறு லெஸ் தென் ஏங்கிற ரீஜியன்லேயும் நெக்ஸ்ட்டு ஆறு கிரேட்டர் தென் ஏ அப்படிங்கிற ரீஜியன்லேயும் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த ரீஜியன் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கிரேட்டர் தென் ஏங்கிற ஒரு ரீஜியனை கன்சிடர் பண்ணுறேன் இப்போ அந்த டயக்ராமில் பாருங்கள் இந்த க்ரானல் ஏரியா எதோட கிரேட்டராக இருக்குது இது வந்து என்னது செகண்ட் லூப்பு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏவை நான் கன்சிடர் பண்ணுறேன் இது வந்து பார்த்தோன்னா இது ஆர்ஜின்லேருந்து வரைக்கும் உள்ளதை ஏரியாவை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரேடியஸை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த டாட்டர் லைனில் டினோட் பண்ணியிருக்கிற ரேடியஸை வந்து பார்த்தோன்னா ஸ்மால் ஆர்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் இந்த அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதோட இன்சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற ரேடியஸை வந்து நான் என்னென்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன் ஆர் ஒன் அப்போ வந்து இது வந்து ஒரு சைட் கரண்ட் கேரிங் ஒயரு அதோட வந்து பார்த்தோன்னா அதில் இருக்க ஒயரோட இன்சைடில் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது வந்து எவ்வளோ இருக்குது அதோட ரேடியஸு ஆர் ஒன்னும் அதே மாதிரி அந்த ஒயரோட ரேடியஸை வந்து ஏன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒயருக்கு அவுட் சைடில் ஒன்றை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் ஒரு லூப்பை கன்சிடர் பண்ணுறேன் அந்த லூப்பை தான் நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆம்பியர் லூப் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆம்பியர் லூப்பை வந்து பார்த்தோன்னா அதோட ரேடியஸ் வந்து எங்கேருந்து அப்படின்னா அட் த சென்டர் சென்டர் ஆஃப் த ஒயரில் வந்து அதோடய ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மால் ஆர் இருக்குது சரி ஓகே இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ரீஜியனில் வந்து என்ன கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண போகிறேன் டூ ரீஜியன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறோம் அப்போ ஃபஸ்ட்டு ரீஜியன் அப்படின்னா ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏ ஆர் இஸ் கிரேட்டர் தன் ஏ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர் வந்து கிரேட்டர் தன் ஏவாக இருக்கும்போது த ஆம்பியர் இன் லூப் லேபிள் டு இஸ் சர்க்கிள் கான்சன்ட்ரேட் வித் கிராஸ் எக்ஸன் அப்போ வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சர்க்கிளாக இருக்கும் சர்க்கிள் கான்சன்ட்ரேட் வித் கிராஸ் எக்ஸன் ஓகே அப்போ இந்த லூப்புக்கு அப்படின்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட வந்து இதை வந்து என்னன்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எல் எல் இஸ் த சர்கர்க்கும்ரென்ஸ் ஆஃப் த சர்கர்க்கிள் எல்லுங்கிறது என்னது இதோட சர்க்கும்ரன்ஸ் ஆஃப் த சர்கர்க்கிள் அப்போ சர்க்கும் ரென்ஸ் ஆஃப் த சர்கர்க்கிளோட வேல்யூ வந்து எல்லோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டூ பைஆர் எல்இஸ் ஈக்குவல் டூ பைஆர் இப்போ நமக்கு ஜென்ரலாக நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பி ஏஎல்ஸ் ஈக்குவல் டு பிஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ டிட் பை எல்ன்னு வரும் அப்போ பிஎல் பிஎல்ஸ் ஈக்குவல் டு இதில் பிங்கிறது வந்து என்னது மேக்னட்டிக் ஃபீல்டு எல்லுங்கிறது வந்து என்னதுன்னா சர்க்கும் ரென்ஸ் ஆஃப் த சர்கர்க்கிள் நியூ நாட் இஸ் த கான்ஸ்டன் நெக்ஸ்ட் ஐங்கிறது வந்து பார்த்தோன்னா அதில் ஃப்ளோ அவரை கரண்ட் ஐங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ அவரை கரண்ட்டு அப்போ இதிலேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த லேபிள் டூவோட வந்து சர்க்கும்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதோடய வேல்யூ டூ பையார் அப்போ அங்கே எல்லுக்கு பதில் எல்லை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே நான் என்னென்னு சப்ஸ்கிரீப் பண்ணுறேன் அப்படின்னா டூ பையாருன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் அப்போ டூ பையார்னு சப்ஸ்கிரிப் பண்ணோம் அப்படின்னா பி சி பி இன்ட்டு டூ பைஆர்ஸ் ஈக்குவல் டு நியூ நாட் இன்ட்டு ஐ பி இன்ட்டு டூ பைஆர்ஸ் ஈக்குவல் டு நியூ நாட் இன்ட்டு ஐ அப்போ இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் பி ஈக்குவல் டு நியூ நாட் ஐ டிவிட் பை டூ பை ஆர் ஓகே இப்போ இதில் எல்லாமே என்னது ஐங்கிறது வந்து என்னது ஸ்டெடி கரன்னு சொல்லிட்டோம் நியூ நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட்டு அப்போ பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷ்னல் டு ஆர் பி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷ்னல் டு ஆர் அப்போ வந்து டிஸ்டன்ஸு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்னாகும் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகும் அப்போ ஃபீல்டுக்கும் அந்த ஃபீல்டுக்கும் அந்த ரேடியஸ்க்கும் ஃபீல்டுக்கும் ஆர் இஸ் த ரேடியஸ் சாரி அப்போ ஃபீல்டுக்கும் ரேடியஸ்க்கும் உள்ள ரிலேஷன் அப்படின்னு நம்ம கன்ஸ்டர் பண்ணோம் அப்படின்னா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷ்னல் டு ஆர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு ஆர் எப்போ எந்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறு கிரேட்டராக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோன்னா ஏவை கம்பேர் பண்ணும்போது ஆறு கிரேட்டராக இருந்தது அப்படின்னா அப்போ என்னன்னா பி இஸ் இன்வெர்ஸ்லி பரப்போஷனல் டு ஆர் ஓகே இப்போ நான் வந்து அடுத்து எந்த ரீஜன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ செகண்ட் ரீஜியன் எடுத்துக்கிறேன் செகண்ட் ரீஜியன் வந்து என்னென்னா ஆர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஆருங்கிறது செகண்ட் கேஸ் எடுத்துக்கிறேன் ஆறு ஆர் வந்து லெஸ் தேன் ஏ ஏவை கம்பேர் பண்ணும்போது ஆறுங்கிறத வந்து பார்த்தோன்னா லெஸ்ஸாக இருக்குது அப்போ அது ஆம்பியர் லூப் இஸ் இஸ் ஏ சர்க்கிள் லேபிள்டு ஒன் அப்போ வந்து நம்ம எந்த லூப்பை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லூப்பை கன்ஸ்டர் பண்ணுறோம் அப்போ இந்த லூப்பை கன்ஸ்டர்ட் பண்ணும்போது ஃபார் திஸ் லூப் டேக்கிங் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் டு பி ஆர் அப்போ இதோட ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளை வந்து நான் என்னன்னு கன்ஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்னு கன்ஸ்ட்ர பண்ணிக்கிறேன் அப்போ இருக்கிற வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல் அதோடய சர்க்கிமெண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டூ பை ஆராக இருக்கும் சரியா அப்போ நம்ம ரெண்டு கண்டிஷன் நம்ம எடுத்தோம் ஒன்று வந்து பார்த்தோன்னா மேக்னட்டிக் ஃபீல்டு இன் த ரீஜியன் எங்கேனா அப்போ இங்கே நம்ம கன்சிடர் பண்ணும்போது அங்கே வந்து ஃபீல்டே இருக்காது எங்கே ஆறு வந்து லெஸ் தேனாக இருக்கும்போது அங்கே வந்து என்ன இருக்காது லெஸ் தென் ஏவாக இருக்கும்போது அங்கே வந்து ஃபீல்டே இருக்காது அதே வந்து பார்த்தோன்னா ஆறு கிரேட்டர் தனாக இருக்கும்போது தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபீல்டு இருக்கும் அப்போ ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா அதோட ரேடியஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்போ இங்கே வந்து கால்குலேட் பண்ண ஃபீல்டு ரெண்டு ரீஜியனில் நம்ம வந்து ஃபீல்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஆறு கிரேட்டர் தென் ஏ ஆர் கிரேட்டர் தென் ஏங்கும் போது ரேடியஸும் ஃபீல்டும் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும் அதே வந்து பார்த்தோன்னா ஆறு வந்து பார்த்தோன்னா ஆறுங்கிறது வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்போ ஆறு கிரேட்டர் தென் ஏ ஆறு வந்து கிரேட்டர் தேனாக ஏ ஏவாக இருக்கும்போது அதோடய எல்லுங்கிறது என்னென்னு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா சர்க்குமெண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னு எடுத்துருந்தோம் அப்போ அந்த சர்க்குமெண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட வேல்யூ டூ பையாரு அப்போ வந்து பார்த்தோன்னா பியும் நமக்கு வந்து பார்த்தோன்னா அதோடய இதுவும் எது ரே ரேடியஸும் எப்படி இருக்குன்னா இன்வர்ஸ்லி பர்பர்ஸ்னால் அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோடய ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகும் எதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கேஸில் ஆறு வந்து கிரேட்டர் தென் ஏங்கிற கண்டிஷனில் என்னென்னா ஃபீ டிஸ்டன்ஸ் சாரி ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா தெரியும் அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஒயரு இப்போ ஒயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைடில் அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு ஃபீல்டு இருக்கும் சரி ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆர் லெஸ் தேன் ஏங்கிற கண்டிஷன் ரீஜியன் நம்ம எடுத்தோமா அப்போ ஆர் லெஸ் தேன் ஏங்கிற ரீஜியனில் எங்கே அந்த ஒயர்லேயே நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்போ ஒயர்லேயே கன்சிடர் பண்ணும்போது நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது அதோட சர்க்கம்லன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு தெரியும் அதோடய சர்க்கம்லன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ பை ஆர்னு தெரியும் ஆனால் வந்து பார்த்தோன்னா அதோட ஃபீல்டு அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா வந்து அந்த ஒயருக்கு அவுட் சைடில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீல்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதே வந்து பார்த்தோன்னா அதே ரீஜியனில் அந்த ஒயரோட ரீஜியன்லேயும் நான் வந்து ஃபீல்டு காம் கால்குலேட் பண்ணுறேன் அப்போ ஒயரோட ரீஜியன்லேயும் நம்ம ஃபீல்டு கால்குலேட் பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதோடய ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்போ அதோட சர்க்கும் ரெண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா டூ பையர் ஐஇ ஈக்குவல்டு இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல்டு இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா பை பை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆர் ஸ்கொயர் டிவிட் பை ஏ ஸ்கொயர் ஐங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் என்க்ளோஸ்டு கரண்ட் என்க்ளோஸ்டு இஸ் நாட் ஐ பட் லெஸ் தென் திஸ் வேல்யூ அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தேனாக இருக்கும் அப்போ இதில் இருந்து நமக்கு வந்து பி ஈக்குவல் டு பி இன்ட்டு டூ பை ஆர் ஈக்குவல் டு நியூ நாட்டு ஐஆர் ஆர் ஸ்கொயர் டிவிட் பை ஏ ஸ்கொயர் இப்போ இந்த டூ பை ஆர் வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பிஇஸ் ஈக்குவல் டு இந்த ஆரும் இந்த ஆர் ஸ்கொயர்டு என்ன ஆகும் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா ஆர் இருக்கும் அப்போ நியூ நாட் ஐ டிவைட் பை டூ பை ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபீல்டுக்கும் அதோட டிஸ்டன்ஸ்க்கு ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர் பி இஸ் directly proportional டு ஆர் அப்போ நம்ம லாஸ்ட் இதில் சொல்லியிருந்தோம் ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆரோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஏவா இருந்தது அப்படின்னா ஆரோட வேல்யூ லெஸ் தேன் ஏவாக இருந்தது அப்படின்னா பி இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போஷ்னல் டு ஆர் பிங்கிறது எப்படி இருக்கும் டேரக்ட்லி to டு ஆருக்கு டேரெக்ட்லி ப்ரொப்போஷனலாக இருக்கும் அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா R greater than ஏ R வந்து greater than ஏவா இருந்தது அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிக்கு இன்வர்ஸ்லி ப்ரப்போஷனலாக இருக்கும் அதான் வந்து இங்கே வந்து கிராஃபில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எக்ஸாக்சிக்ஸில் வந்து நம்ம என்ன கன்ஸ்ட்ரெக் பண்ணுறோம் அப்படின்னா ஆரை கன்சிடர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயாக்ஸிஸில் வந்து நம்ம என்ன கல் கல்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரெக் பண்ணுறோம் அப்படின்னா பி இப்போ இது வந்து பார்த்தோன்னா இந்த டாட்டர் லைன் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஏ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா கிரேட்டர் தென் ஏவாக இருந்தது அப்படின்னா சாரி ஆரோட வேல்யூ லெஸ் தேன் ஏவா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா பி இஸ் டேரக்ட்லி ப்ரொப்போர்ஷ்னல் டு ஆராக இருக்கும் பியோட வேல்யூ எப்படி இருக்கும் டேரக்ட்லி ப்ரப்போஷ்னல் டு ஆராக இருக்கும் அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ லெஸ் தென் ஏவாக இருந்தது சாரி ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் ஏவாக இருந்தது அப்படின்னா ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் ஏவாக இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா பி இஸ் இன்வோர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு ஆர் அப்போ ஆர் இஸ் லெஸ் தென் ஏ அப்படின்னா பி இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் டு ஆர் அதே ஆர் கிரேட்டர் தென் ஏவாக இருந்தது அப்படின்னா பிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரப்போஷனல் டு ஆராக இருக்கும்